சீரக்கடிக்கு ஆசை, சீரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மீனை உள்ள பெட்டில் துணியை முடிச்சிட்ருக்காங்க, வந்து மூத்து வர்றாரு, சரக்கு பட்டில் வர்றாரு, கவுசத்திட்டு வாங்க சொல்லி மீனை சொல்கிறாங்க, கவுசத்திட்டு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் என்னங்க சரக்கு பட்டில் மாதிரி ஆரம்பிச்சிங்களா, நான் மாமன் சொல்ல சொல்ல அப்படின்ட்டு போ மீனை கத்துறாங்க. ஏ நீ மீனை மீன இரு இரு, உங்கள் தம்பிக்கு காலேஜில் எக்ஸாம் எழுது, ஒன்றும் இல்லை இப்போ அவர் விடமாட்டாருல, அதுக்கு ஒரு ட்ராமா பண்ண போகிறோம்னு அப்படி சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி குடிச்சு நடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இதெல்லாம் எதுக்குங்க தேவையாங்க, நம்ம இது சத்யாட்டே ஃபஸ்ட்டே சொல்லிடலாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மூத்து சொல்கிறார், நம்ம சொல்லிட்டோம்னா அவர் ஏன் நடிக்க மாட்டாங்க, விட்டுரு நீ அவனுக்கு தெரிய வேண்டாம் நம்ம நம்ம பண்ண சொல்லிட்டு காலை என்ன பிறகு மூத்து போயிட்டு அங்கே போய்ட்டு குடிச்ச மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. வாசல் பிரின்ஸ்பல் போகிற வழியில் ஓனே மீன் அப்படி அடிக்கிற மாதிரி பண்ணுறாரு. என்ன ஜனங்கள்லாம் சேர்ந்துருது, சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே பிரின்ஸ்பல் வராரு. பிரின்ஸ்பல் வந்து என்ன குடிக்காரன் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கானே வச்சுட்டு இருக்கானே சொல்லிட்டு இது பண்ணிட்டு போது ஒன்னே சத்தியம் வராரு. சத்தியம் வந்ததுக்கப்புறம் போய் மாமா இன்னும் இப்படி பண்ணி ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க, எங்கள் மா எங்கள் அக்கா அப்படி அடிக்கிறீங்க அப்படி மறுபடியும் ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மா முத்துக்கும் சத்யாவுக்கும் சண்டை வருது. சண்டை வந்ததுக்கப்புறம் அவனே பிரின்ஸ்பால் கூப்பிட்றாரு சத்யாவுக்கு, நீ சத்யா தானே நீ அப்படின்னு, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. எங்கள் அக்கா தான் அவர், அவங்க அக்கா வீட்டுக்கார தான் அவரும் சொன்னதுக்கப்புறம், ஓ இந்த நாள் தான் சார் என்னால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓ அதுதான் உன்னோட பிரச்சனையாக சரி சரி விட நீ எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே பிரின்ஸ்பாலும் போலீஸ் ஃபோன் பண்ணிடுறாரு. போனதுக்கப்புறம் போலீஸ் ஃபோன் பண்ணுறது போலீஸ் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் பிரின்ஸ்பல் வந்து போய் பண்ணிட்டு அடிக்கிறாரு, என்ன அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் போய் போலீஸ்காரன்ட்டு மீனை வந்து சொல்கிறாங்க, இல்லை எங்கள் விட்டுடுங்க விட்டுடுங்க அவர் சும்மா தான் நடிச்சார் சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்குறாங்க. என்னம்மா ரோட்டில் போட்டு மாட்ட அடிக்க மாட்டிருக்காங்க, நடிக்கிறாரு தெரியா சோறையை சொல்லிட்டு சொல் போலீஸ்காரன் சொல்கிறாங்க. நிஜமாக தாங்க இந்த மாதிரி சொல்லாதே சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ப முடியாது பண்ணி இதெல்லாம் டேஸ் வந்து பேசி சொல்லிட்டு போலீஸ்காரன் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் சத்தியம் வந்து ஏன்க்கா அவங்க சப்போர்ட் பண்ணிக்க விடுங்க, அவங்க போட்டு எப்படி ரோட்டில் போட்டு அடிச்சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம், டே இதெல்லாம் உனக்காக தான் ஒன் நாள் தான் நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் இது எங்கிட்டே ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே கண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் போலீஸ் ரெண்டு பேர் போகிறாங்க. மீனாவும் சத்தியம் போயிட்டு இந்த மாதிரி அந்த சார் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கடைக்கிஞ்சிடறாங்க. இதெல்லாம் நான் பண்ண முடியாதுமா, மேடம் தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணணும், அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மீனை வந்து ரோகிணிக்கு வந்துட்டு ரோகிணி சாரி ஸ்ருதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சிருக்காங்க.